श्रीतरंगमगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः श्रीरंगनाथ दिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीमज्जय गोताय नमः श्रीरंगनायिका समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कविधार्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஆஸ்திகாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகனுடைய அந்த பாதுகாச கஷ்டம் என்ற அபூர்வ கிரந்தத்தை நாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். நேற்று பர்யந்தம் நாத பத்ததியிலே 80 ஸ்லோகங்கள் வரைக்கும் ஆச்சு. 14வது பத்ததி இதுவரையந்தம் 460 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதே விஷயங்கள் பாதுகையை பற்றி ரொம்ப வசத்தியாக இருந்த சப்தத்தை பற்றியும் துணியை பற்றியும் சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிச்சு வர்றாரு. பாதுகா தேவி எப்படி அவருடைய சப்த துணி இருக்கு, அது விசேஷம் என்ன? பாதுகா தேவி மௌனமாயிருந்தும் காரியம் சாதிக்கக்கூடியவள், மிரட்டியும் காரியம் சாதிக்கக்கூடியவள். எப்படி ஆஸ்திகாலுக்கு ரங்கனை விட இவர் ஜாஸ்தி அனுகிரகம் பண்ணுறா என்பதையும் நாம் இந்த கிரந்தத்தில் பார்த்துட்டுருக்கோம். அதில் ஒரு விஷயம் கிரந்தமானது என்னென்னா, இந்த பாதுகா தேவி அநேக மதஸ்தாள் இருக்கா, அநேக எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கு. மோட்சத்தை அநேக விதமாயும் சொல்லும்படியாக இருக்கு. அதை வந்தடையும் மார்க்கத்தையும் வேறு வேறு மார்க்கத்தையும் அநேக விதமாக சொல்கிறா எல்லாரும். அதெல்லாம் இது கேட்டு இந்த ஜனங்கள் கொஞ்சம் மதிமயங்கி தான் போயிருக்கு. அவளுக்கு எது சரி எது தப்பு என்று தெரியல. அப்போது அவளுக்கு பாதுகையானவள் அவளுடைய திருவடி சப்தத்தினாலே அனுகிரகம் பண்ணுறான்னு சாய்கிறார். ஏன்னா எத்தனையோ மதங்கள் வணங்கம் குறைகள் பலபலவாக்கி மதிவு கற்பால் பிணங்கம் சமயம் பலபலவாக்கி என்று சுவாமி நம்மாழ்வார் திருவுத்தத்திலே அனுகிரகம் பண்ணார். எத்தனையோத்தையும் சம்பிரதாயங்களை பெருமாள் தான் கொடுக்கிறான். அந்தந்த சில்லற தேவைகளுக்கும் பெருமாள் ஒரு சக்தி கொடுத்து அவளுக்கு எல்லைக்குட்பட்டதான அதிகாரத்தை பெருமாள் கொடுக்குறார். இந்த இமீடியட் பலனை இந்த தேவதை கொடுக்குறதுன்னு சில ஜனங்கள் அங்கே போய் உழுந்துடுறா. ஆனால் இந்த சம்சாரம் என்ற காலராத்திரியை ஜோதிஷான சீவைகுண்டம் போக்கும் என்பது இவாளுக்கு தெரியல. அதனாலே அந்த மதாந்தரங்களில் போய் விழுந்துடுறா இவா. சில பேர் என்ன பண்ணால் தன் பொய் வார்த்தையாலே மக்களை கவர்ந்து இழுக்கிறா. கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார், குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார், தம்படியை தமக்குரைத்து படிவிக்கின்றார், தமக்கினிமேல் வீடென்று சாதிக்கின்றார், தம்படவை உடல் குறித்து நடிதென்கின்றார், சந்ததிக்கு தவம்பலி கத்தாம் போகின்றார், செம்படவர் செய்கின்ற சிற்றிணிப்பை சேவகப்பற்றுடனே நாம் செகுத்துட்டோமே அப்படின்னு சுவாமி தேசிகன் மத்தங்கள்லாம் கண்டிக்கிறார். என்னை வந்து சேவி எல்லாம் தரேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் வேற யாரையோ போய் சேவிக்கிறான். இப்போ நீ தெய்வம் இல்லையாடா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை இல்லை எனக்கு தெரியாது, உன் வழித்தோன்றலுக்கு அனுகூலம் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் மோட்சத்தை தேடி போயின்னு இருக்கான். அப்படி தான் அந்த அந்த சித்தாந்த அவளுடைய சித்தாந்தங்கள்லாம் இருந்திருக்கு. ஜனங்கள்லாம் கலங்கி போயிருக்கு. அதனாலே இவையிலேருந்து விடுபடணும்னா சீமன் நாராயண தேவடைய ஆசிரியங்கோல் என்பதானது பாதுகையினுடைய சப்தத்தாலே தெரிகிறது. அதுதான் மோட்சத்துக்கு வழி என்று சொல்லி சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தில் வந்து அற்புதமாக சாய்க்கிறார். அயமயமிதி தைஸ்தைஹி கல்பிதானத்வபேதான் விதிபதமவலோக்கிய பிராணினாம் யாகுலானாம் சடுலமணிகலாபை சௌரிபாதாவனித்வம் முகரயசி விகாதைர் முக்தி கண்டாபதாக்கியம் அப்படின்னு. இது மாதிரி எத்தனையோ சமயங்களை தேடி போயின்னு இருக்கா.
ஆனா ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னுடு தேவர்களோர் உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடனீடு திருக்குருகூரதனுள் நின்ற வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்று சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியிலே நமக்கு கொடுத்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை ஆசிரிப்பதான் மோட்சத்துக்கு உபாயம் வழி என்று சொல்லுகிறார் போல இந்த பாதையினுடைய துணி இருக்குன்ட்டு திருவாய்மொழியிலிருந்து காட்டி சிவன் நாராயணனே பரதத்துவம் அவனிடத்திலே பக்தி பிரபத்தி பண்ணுங்கோள் என்று சொல்லும்படியாக இருக்கு என்பதானது சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சாய்கிறார். இந்த இடத்துல அடுத்தது என்ன சாய்கிறார், இந்த பாதுகா தேவி இருக்கா எப்படி மக்களை இழுக்கிறா அப்படின்னா, இந்த தாகமுள்ள மான் என்ன பண்ணும்னா ஜலத்தை அந்த காணல் நீரை பார்த்து ஓடும். அந்த மாதிரி ஜலத்தை காட்டி வரவழைக்கும்படியாகவும் ஒரு மானை காட்டி இன்னொரு மானை அந்த பக்கம் வரவழைக்கிறது, மான் மாதிரி சீட்டி அடிக்கிறது, மான் எப்படி கத்துவோம் அப்படி கத்தி அந்த வேடன் பல மான்களை வரவழைச்சு தன் குழியில் உழ வச்சிருவான். அப்படி இல்லை பல பழங்களை கொடுக்கிற பெருமாள் திருவடியை காட்டி இவன்தான் உபாயுபேயம்னு காட்டி சம்சாரங்களிலே மனதை செலுத்தி அதிலேயே மயங்கி போன நம் ஜனங்கள் இருக்காளே, அவளை வந்து இந்த பாதுகா தேவி தனக்கு சுவாதீனமாக்கி கொள்கிறாள். எப்படி ஆழ்வா தன் திருவாய் மொழியாலே இன்பமான பாசுரங்களாலே பெருமாளை பற்றி அபகவத் அனுபவத்தை அவனுடைய திரு கல்யாண குணங்களையும் நமக்கு காட்டி தந்து போந்தார்களோ, அதே போலே இந்த பாதுகா தேவியும் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய விஷயங்களை காட்டி அந்த ஜீவாத்மாக்களை தன் பக்கம் திருப்புறா. அந்த இடத்துல பதகபலமுதாரம் தர்சயந்தி முராரே கமல மதுரினானா கத்பரத்னு விலோலைஹி விஷம விஷய திருஷ்ணா வியாகுலானி பிரஜானாம் அபிமுகயசினூனம் பாதுகே மானசானி அப்படின்னு. அபிமுகயசி நூனம் மானசானி, மனதாகிற மிருகங்களை அபிமுகம் உன்னை பார்க்கும்படி பண்ணுகிறாய் அப்படி என்று தேசிகன் அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். அதுக்கு அடுத்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பக்தாளில் வந்து தாரதமியம் கிடையாதுன்னு சொல்கிறேன். பக்தாளில் வந்து தாரதமியம் கிடையாது. தேசிகன் சாய்க்கிறார், அம்மா நான் வந்து உன்னை பற்றி பாடுறேன், என்னை கவி இல்லைன்னு எத்தனையோ பேர் தூஷணம் பண்ணுறா, அவள் தூஷிச்சுட்டு போகிறா போனால் போட்டோம், நீ வந்து பாதுகா தேவி என்ன பண்ணுறான்னா அவளை பார்த்து நீ தேசிகனை தூஷிக்காதே அப்படின்னு சொல்லும்படியாக இந்த பாதுகையனோட துணி இருக்கான். இப்படி பாடுற பாருங்க, பெருமாளுடைய பக்தனில் வந்து இவன் பெரியவன் இவன் சின்னவன் இல்லை, பக்தன்னு போட்டால் பெருமாளுக்கு அல்ல எந்த தாரதமியமும் கிடையாது பக்தனுக்கு. பக்தன் இல்லத்தை ஆழ்வா சாய்ச்சவன் சண்டாள சண்டாளர்களாகினும் வளர்ந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவர் மணிவண்ணர் காலன் உள்கலந்தார் அடியாதம் அடியார் அடியோங்களே என்ன ஆழ்வார் திருவாய்மொழியிலே சாதித்ததாக்கம். எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இவன் ஸ்ரீ விஷ்ணு பக்தனாக இருந்துட்டான்னாக்கா அவன் வந்து அவனுக்கு எல்லாம் ஒரே அனுகிரகம் தான் பதுமாள்கிட்டருந்து. அந்த பாதுகையும் அதுதான் வந்து பண்ணுவதாக விஷயங்களை சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்தை அற்புதமாக காட்டுறார் நமக்கு. ஏன்னா பெருமாளுக்கு அனுகிரகத்தில் தாரதமியம் இல்லை. ஒரு கோடி ரூபாய்க்கு விட்டு உற்சவம் பண்ணனுக்கு ஒரே அனுகிரகம் தான். ஒரு துளசி தரத்தை கொண்டு பெருமாள் திருவிழையை சாத்திரவனுக்கும் அதே வந்து விஷயம்தான் அப்படின்னு காட்டுற. அடுத்தது அற்புதமான இந்த சரணாகதி வந்து ஒரு தடவை பண்ணிக்கலாமா ரெண்டு தடவை பண்ணிக்கலாமா, இப்போ இருக்கிற மனுஷால்களே நிறைய சர்ச்சைகள் இன்னும் இருந்துட்டுருக்கு. ஒரு தடவை பண்ணாலே போரும் அப்படின்னு பெரிவா நிர்வாகம் பண்ணியிருக்கா, ரொம்ப ஏதோ முடியல தோஷமாயிட்டோம் ரொம்ப அனாச்சாரமாயிட்டோம் அப்படின்னா கடைசி சரமதசையில் வந்து ஒரு பிராயச்சித்த பிரபத்தின்னு ஒன்று வச்சுருக்கா. ஆனால் அது அவசியம் இல்லைன்னு தேசிகன் சாய்ச்சிருக்கார். பிராய பண்ணலனாலும் பண்ணிக்கலாம், ஆனால் அது எந்த காலத்தையும் ஒரு தடவை பண்ணாலே பெருமாள் அபயம் கொடுக்குறான் வைகுண்டம் கொடுக்குறான்னு தான் சாஸ்திர நிர்வாகம் நம்ம ஆச்சாரியில் தான் அனுஷ்டிச்சுன்னு வந்திருக்கா. அதுக்கு சுவாமி தேசிகன் அற்புதமாக ஒரு ஸ்லோகம் நமக்கு கொடுக்குறார், சரணம் உபகதே துவாம் சாங்கிண பாதரக்ஷே சுகுததி விசிசித்தம் தக்து காமே விமோகாத் பிரஜலித மனுஜால வியஞ்சிதை சிஞ்சிதை ஸ்வைஹி அலமலமிதி நூனம் வாரயஸ்யாதரேன அப்படின்னார். அலம் போதும் போதும், நூனம்
உனகா எனக்கு வேண்டாம் இது வார இது திருப்பி பண்ணாதானு தடுக்கிறான் பாதுகாத்து ஒரு தடவை பண்ணாலே போறண்டா திருப்பி எதுக்கிட்ட நீ சரணாகதி பண்ணிட்டு இருக்க அதுக்கே பெருமாள் கொடுத்துருவான்டா அப்படின்றானான் ஏ பாதுகையே உன் சப்தத்தாலே சரணாகதி வந்து ஒரு தரம் பண்ணா போரும் அப்படின்னு நீ சொல்ற சில பேர் என்ன ரெண்டு தினம் பண்ணிக்கலாமேன்னு கேட்குறா நீ வேண்டாம் 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 ரெண்டாவது தடவை செய்ய வேண்டாம்னு அன்போடு தடுக்கிறாளாம் பாதுகாதேவி அவசரப்பட்டு தடுக்கிறாளாம் பெருமாள் என்ன சொன்னார் மாமியே ஏகம் சரணம் ரஜன் ஒருவனையே பற்று அப்படின்னார் மோசைய சாமி அப்படின்னா மாசுதகான்னு சொல்லி கலங்காதி அர்ஜுனா ஒரு தினம் என்ன சரணாகதி பண்ணு என் ஒருவனையே பற்றுன்னு சொன்னார் அதே மாதிரி தேசிக இந்த விஷயத்தை அமிர்தா சுவாதினில் காட்ட ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேர் என் அருள் கொடுப்பான் அதுதானோரும் இருக்காதும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவா செயலுடன் என் இசவினாலும் இருக்காத நிழ்விரதம் எனக்கொன்றொன்றும் நிலையுறுத்தா நிறைவிறந்து நிறைவற்றோமே என்று சுவாமி தேசிகன் அமிர்தா சுவாதியில் சாதிக்கிறேன் அப்படி ரெண்டாம் தரம் பண்ணுறவாளா தடுத்து நிறுத்துறாளாம் பருகாதேவி அலமிதி அலமலமிதி நூனம் வாரய சாதரேன அதை ஆதரிக்காமல் வனவன பண்ணதை பண்ணதை போகிறோம் போகிறோம் வேண்டாம் வேண்டாம்னு ஆதரவுடன் தடுக்கிறான்னா நம்ம பேரில் ஒரு பாரித்து ஒரு பாசத்தோடே வந்து நமக்கு ஒரு ஆதரவு தெரிவித்து என் குழந்தை என்ற எண்ணத்தோடைய பாதுகாதேவி என்ன பண்ணுறாலாம் ஒரு தடவை பண்ணால் போகிறோண்டா குழந்தை அப்படின்னு நம்மளை தடுக்கும்படியான விஷயங்களை சுவாமி தேசிய இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் அதாவது அடுத்து சொன்ன ஜீவாத்மா பிறந்தா எப்படியும் பைய மனுஷரை பொய்யன்றி காலனையும் உடனே படைத்தா என்று பெரியாழ்வார் வாக்கு லோகத்தில் பிறந்தா ஒரு நாள் மறித்து தான் போக வேண்டும் நம்ம எல்லாம் இந்திரியங்கள்லாம் செயலெழுக்கும் போது நமக்கு மரணம் சம்பவிக்கிறது அப்படி சுவாமி தேசிகன் ஒரு விஷயத்தை சாய்க்கிறார் இங்க ஹே பாதுகையே இந்த தேகத்திற்கு கூட என்னுடைய இந்திரங்கள் ஒன்றோடொன்று தளர்ந்து போய் வயசாகி ரத்தம் சுண்டி கண்ணு தெரியாமல் காது கேட்காம இப்படியெல்லாம் நான் வந்து பிதட்டுகிற காலத்திலே நீ கிருப பண்ணி பெருமாளை எழுந்திரள பண்ணி கொண்டு வந்து உன்னுடைய சப்தங்களாலே எனக்கு என்னுடைய மனசில் இருக்கும் பயத்தை போக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கும் சுவாமி இதுங்கிட்டா வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்தனியர் குழி கண்கள் விழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முன்னம் சங்கன் மாறுடும் சிக்கனச்சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அறவதண்டத்து உய்யலுமாமேனு பெரியாழ்வர் பாசுரம் அதே மாதிரி இந்த அங்கங்கள்லாம் செயலிழந்து போயிடும் அங்கம் விட்டவையந்து மகத்தி ஆவி மூக்கினல் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் இப்படி என்னுடைய திருமேனி உடல் ஆகும்போது நீ பெருமாளை கூட்டுன்னு வந்து உன்னுடைய பாதுகையினுடைய அந்த நாதத்தாலே சப்தத்தாலே என் மனதில் இருக்க பயத்தை போக்கி அதை வந்து அந்த யமபயத்தை அதட்டிட்டு எனக்கு சமீபத்தில் நீ எழுந்திரள வேணுமென்று சுவாமி தேசிகன் இந்த பாதுகையை பிரார்த்திக்கிறார் அடுத்தது இதே மாதிரி ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்தையும் சாய்கிறார் பரிணமயது கர்ணே ரங்கநாத ஸ்வயன்னகா பிரணவமிபி பவத்யாக பாதுகே மஞ்சுநாதம் அப்படின்னா இந்த யமதர்மன் வந்து ஹூக்காரம் போட்டு இந்த ஜீவனை நான் கூட்டுன்னு போறேன்னு வருவான் நீ என்ன பண்ணும் நாச்சோரோட பெருமாளையில பண்ணு அவனை அதட்டுற மாதிரி வரணும் உன்னுடைய சப்தம் பாதுகாதேவி சப்தம் அப்படிதான் இருக்கான் என்னோட கடைசி காலத்திலே ஸ்ரீ ரங்கநாதன் என்னை யமன் அதட்டுவானோ என்று நினைத்து உபயநாச்சிமாரோட மிக வேகமாக எழுந்திருளும்போது உன்னுடைய இன்பமான இந்த நாத சப்தத்தை நான் காதல் படும்படி பாதுகையை நீ செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்கிற எப்போ வருவான்னா மஞ்சுளா புசோல சூழ இந்த மன்னு வன்னு சீர் வரையறுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலன் வசிந்த கொண்டு தீதிலாத தூதனாய் தேருவோன்று தேசுயந்த செல்வதைவனாயகா வெஞ்சொலால காலதூத வீசு பாசமெந்தன் மேல் விழுந்தெழுந்து யானையந்து விழுவதற்கு முன்னம் நீ அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே வெஞ்சொலால காலதூதர் வீசு பாசம் எந்தன் மேல் விழுந்தெழுந்து யானையர்ந்து
வீழ்வதற்கு முன்னம் நீயாகிய ஏ பாதுகே. தேவநாயகனை சொன்னார் அந்த அர்த்தம் திருவேந்திரத்தில். இங்கே அந்த பாதுகத்தின் விஷயத்தை மட்டும் அன்மயப்படுத்திக்கிறோம். இங்கே இந்த பாதுகை வந்து உன் சப்தத்து இன்பமான சப்தத்தோடு அந்த நாதத்தோடு நீ வந்து என் காதல் விழும்படியாக பண்ண வேண்டும் என்று பாதுகாதேவி சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப பிரார்த்திக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்தில் இதே மாதிரியே இதே போக்கிலேயே ஸ்லோகனில் சொல்லிட்டு போகிறார். என்னென்னா இந்த மாதிரி எனக்கு என்னுடைய தேகத்துலேருந்து இந்த சரீரத்திலேருந்து என்னுடைய ஜீவன் பிரியும் போது எனக்கு உடம்புல ரொம்ப எரிச்சல் உண்டாகும். இந்த எரிச்சலை போக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த பெருமாளுடைய அந்த அந்த வருத்தங்களை எல்லாம் போக்குவதற்கு நீ என்ன பண்ணணும், இந்த தாமரை பூவை விருத்தி பண்ணுகின்றதான மகாலட்சுமியாகிய நிலா, அந்த நிலாவோட கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் ஆகிய சந்திரனையும் கூட்டுந்து நீ வந்து என்னிடத்துல அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணணும், அந்த காந்தியாலே என்னுடைய திருமேனி இருக்கு இல்லையா, இதை குளிர்ந்த சப்தங்களாலேயும் அந்த ரங்கநாதனுடைய காந்தியினாலேயும் எனக்கு இருந்து என்னுடைய உடம்பு எரிச்சலை போக்கடிக்க வேண்டும் சொல்லிட்டு தேசிகன் வந்து அதில் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. அது எப்படின்னா அந்த ரங்கநாதன் குளிர்ச்சி சந்திரனாக இருக்காங்க, கூட பிராட்டி இருந்தால் இன்னும் சந்தனம் பூசினா மாதிரி ஆச்சு, என் தேகமோ ரொம்ப எரிஞ்சின்னு இருக்கு, என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரு மருந்து போட வேணாமா, அதனாலே அந்த டயத்தில் எனக்கு வந்து உன்னுடைய சப்தம் ரொம்ப குளிர்ச்சியான சப்தங்களாக எனக்கு அதுக்கு கேட்டு பெருமாளையும் பிராட்டியும் நீ ஏழப்பண்டு வர வேண்டும் என்று ரொம்ப அற்புதமாக சாக்கிறார். கமல பயணசகீதாம் கௌமுதி முத்வகந்தம் சவிதம் உபநயந்தி தாதுசம் ரங்கச்சந்திரம் பிழைய தின சமுத்தானு பாதிகே மாமகீதானு பசமய பரிதாபான் சீதலை சிஞ்சிதை ஸ்வைஹி. சீதலை சிஞ்சிதை ஸ்வைஹி, சீதளமாக இருக்க வேண்டும் எனக்கு, குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சப்தங்களாலே சிஞ்சிதை சிஞ்சிதை ஸ்வைஹி, உன்னுடைய சப்தங்களாலே சிஞ்சிதைஹி, உன்னுடைய சப்தங்களாலே எனக்கு என்னுடைய திருமேனியால் ரொம்ப எரிஞ்சின்றிருக்கு, எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது, அதை போக்குறதுன்னா உன்னுடைய பாதுகையினுடைய அந்த நாத சப்தம் இருக்கே அதுதான் பரம போக்கியமாக எனக்கு இருக்குமா, என்னுடைய தேகத்துக்கு இருக்கும், அதனாலே எம்பெருமானை அழைத்து கொண்டு நீ வா அப்படின்னு காட்டுற. இந்த பாதுகையினுடைய சப்தத்தால் வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறார், எல்லா லோகத்தையும் உன்னுடைய சப்தத்தை கேட்குற போது எல்லா லோகத்தையும் ஏ பாதுகை நீயே காப்பாற்றுற, எல்லாம் பயப்படாதீங்கோ அப்படின்னு ஒரு தைரியம் சொல்லும்படியாக இருக்கு. அந்த சப்தத்தோட என்னன்னு கேட்டாக பெருமாளை வந்து ஏகாந்தமாக ஏழப்பண்டு அழைத்து கொண்டு என்னுடைய கடைசி காலத்தை என்னிடத்துலே வந்து என் பாபத்தை நீ போக்கடிக்க வேண்டுமான்ட்டு பாதுகையை பிரார்த்திக்கிற ரங்கநாதனை கூட இல்லை, சாக்ஷாத் திருவரங்கனுடைய பாதுகையை சுவாமி தேசிகன் கடைசி சமயத்தில் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது என்னென்னா, என்னுடைய இறப்பின் போது என்னுடைய தேகம் மரிக்கும் போது நான் பெருமாளை நினைக்க வேண்டும், என் புத்தி மயங்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா ஞானம் அபோகதனம் சன் சொல்லிருக்க, ஞான பெருமாளுடைய திருவடியை பார்க்கறதுக்கு அவன் தான் அனுகிரகம், அவன் திருவடியை அவனே மறக்க வைக்கிறதுக்கு அதுக்கும் அவனுடைய அனுகிரகம் தான் கிடைக்கிறது. அப்போது தேசிகன் சாய்கிறார், என்னுடைய கடைசி காலத்தில் யமதர்மன் வந்து என்னை பிடிச்சுப்பான் அப்படின்னு நான் நினைக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து விஸ்மிதராக இருப்பேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளில நான் மயங்கி கிடக்க போகிறேன், இல்லை கடைசி மூச்சு நடந்துட்டுருக்கு. அப்போது நீ என்ன பண்ணுவேன்னா அந்த சமயத்தில் பெருமாள்கிட்ட போய் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, ஏ பெருமாளே என்ன நாழி ஆச்சு, சீக்கிரம் போக வேண்டாமா, அந்த ஜீவனை நம்ம எடுத்துன்னு அவசரப்படுத்தி அந்த ஜீவன் நமக்கு சொந்த ஜீவன் அவன், நாம் எடுத்துக்குவானாமான்னு சீக்கிரமாக போக வேண்டாமான்னு சொல்லி கொண்டு பெருமாளை அவசரப்படுத்துகிற உன்னுடைய சப்தம் பாதுகாதேவி சப்திப்பாளா, நம்ம போக வேண்டாமா, தேசிகன் காத்துட்டுருக்கிறேன் போக வேண்டாமா அப்படின்ட்டு அந்த சப்தத்தின் மூலமாக எனக்கு ஞானம் கொடுக்கும், நான் உன்னை ஸ்மரிக்கிறதுக்கு பெருமாள் ரங்கனை ஸ்மரிக்கிறதுக்கு. அது எப்படின்னா நமக்கெல்லாம் அந்த ஞானம் ஆழ்வார் கொடுத்தார், அந்த ஜீவசுக்தியாலே உண்டான ஜீவ பரமாத்ம விவேகத்தாலே கடைசி காலத்தை நான் புத்திமயங்காமல் இருக்க வேண்டும், எனக்கு நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
அதான் பெருமாளை நினைக்கிறதும் அவன் அனுகிரகம் பண்ணிராந்தூராய்ப்பாது உண்டுபாடி யமனிய நிராத்தமா வரம் தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மண்ணு சீர் பரந்த செந்தை ஒன்று நின்று நின்ன பாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அப்படின்னு உன்னை நினைக்கிறோன்னா நீ என்னை நினைச்சாதான் நான் உன்னை நினைக்க முடியும்பா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமான அந்த ஸ்லோகத்தில் காட்டுற நமக்கு. திருகவி நிகிதஹஸ்தம் சிந்தயித்வா கிருதாந்தம் கதபதி கிருதி மோகம் கச்சதா ஜீவிதேன பரிகலையது போதம் பாதுகே சிஞ்சிதம் தே திரவயுதுமிவ சஞ்சம் திரவயுதுமி சஜ்ஜம் தத்விதேயம் முகுந்தம். அந்த முகுந்தனை ஏழை பண்ணி கொண்டு வந்து நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், நான் உன்னை மறக்கக்கூடாது என்ற ஞானத்தை நீ எனக்கு அளிக்க வேண்டும், உன்னுடைய பாதியனுடைய சப்தமானது அந்த துணியானது எனக்கு அளிக்க வேண்டும் என்று பாதுகாதேவி வந்து சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தாலே பிரார்த்திக்கிறார். அடியன் மீதியுள்ள ஸ்லோகங்களை நாளை உபன்யாசத்தை நாம் சந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.